முழுவதும் சுங்கத்துறையின் சிறந்த அடைவு நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாண்டு அவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக வரி வசூல் நடவடிக்கையில் சுங்கத்துறையின் சிறப்பான பங்களிப்பை பாராட்டும் வகையில் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்றார் அவர். தைப்பூச விழாவை முன்னிட்டு தலைநகரில் உள்ள 23 சாலைகள் இன்றிரவு தொடங்கி கட்டம் கட்டமாக போக்குவரத்துக்கு மூடப்படும். மாநகரில் நடைபெறக்கூடிய வெள்ளிரத ஊர்வலத்தை முன்னிட்டு இந்த சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்படுவதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்து அலாவுதீன் அப்துல் மஜீத் கூறினார். மலேசியாவின் முன்னாள் நிதியமைச்சரும் பெரும் செல்வந்தருமான திரு டைம் ஜைனுடினின் மனைவி மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் இருந்து தமது சொத்து விவகாரத்தை வெளியிட அவர் தவறியதாக கூறப்பட்டது. நைமா அப்துல் காலித் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். தாம் வழக்கை சந்திக்க தயார் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார சுமை காரணமாக மலேசியர்கள் பெரும் நிதி நெருக்கடியில் தத்தளித்து வருகின்றனர். இது குறித்து பேரரசரின் கவனத்தை ஈர்க்கவும் நடவடிக்கையை எடுக்கவும் 4 அரசு சாரா இஸ்லாமிய இயக்கங்கள் இணைந்து இஸ்தானா நகராவில் மகஜர் ஒன்றை சமர்ப்பித்தனர். இந்த அமைதி பேரணியில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு டவுலாத் துவான்கு மற்றும் ஸ்லாமட்கன் மலேசியா என்ற முழக்கங்களை எழுப்பினர். 2024 ஆண்டில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்களின் எண்ணிக்கை 3,525 அதிகரித்துள்ள நிலையில் முந்தைய வாரத்தில் 3,181 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியிருந்தன. இந்த குறுகிய காலகட்டத்தில் டெங்கி காய்ச்சலால் 2 இறப்புகள் பதிவாகியுள்ளன என்று சுகாதார இயக்குநர் டத்தோ டாக்டர் முகமது ட்ராட்ஸி அபு ஆசான் கூறினார். முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி, வைரநகைகள் கர்நாடக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு மாற்றியதற்கான செலவு தொகையாக ₹5 கோடியை தமிழக அரசு கர்நாடகாவிற்கு வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை காண அயோத்தியில் குவிந்திருந்த பக்தர்கள் இன்று காலை கோவிலில் ராமரை தரிசிக்க திரண்டனர். காலை 3 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு ஆயுத்தமாகினர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றதால் காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த திணறினர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் 1000 கணக்கானோர் கோவிலுக்குள் செல்ல முண்டியடித்ததால் கடும் நெரிசலில் பலர் சிக்கினார்கள். சென்னை மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையத்தின் விமான ஓடுபாதை அருகே ராட்சத பலூன் ஒன்று விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்று அந்த ராட்சத பலூனை அப்புறப்படுத்தினர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் கட்டப்பட்டிருந்த ராட்சத பலூனின் கயிறு அறுந்த நிலையில் அது காற்றின் வேகத்தால் பறந்து வந்து விமான நிலைய ஓடுபாதை அருகே விழுந்துள்ளது என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற மின்சார வாகன உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள டெஸ்லா நிறுவனத்துக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த டெஸ்லா நிறுவனரும் உலக கோடீஸ்வரருமான எலான் மாஸ்க் அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுக்கு வாக்களிப்பதை தன்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்நிலையில் தற்போது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பொது அறிவு கொண்ட ஒரு சாதாரண நபர் அமெரிக்க ஜனாதிபதி ஆக வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் லால் சலாம். நடிகர்கள் விஷ்ணு விஷால், விக்ராந்த் இணைந்து நடிக்கும் இப்படத்திற்கு ARR ரஹ்மான் இசையமைக்கின்றார். இந்த படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடித்துள்ள ரஜினிகாந்த் நாயகனான விஷ்ணு விஷால் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் ஆகியோருக்கான டப்பிங் பணிகளும் நிறைவடைந்துள்ளது. பிப்ரவரி 9 தேதி இந்த படம் வெளியாக உள்ளது. ஆசிய கிண்ண கால்பந்து போட்டியின் சுற்று 16 முன்னேறி தஜிகிஸ்தான் அணியினர் சாதனை படைத்துள்ளனர். ஜாசிம் பின் அம்மத் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் தஜிகிஸ்தான் அணியினர் லெபனான் அணியை சந்தித்தனர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தஜிகிஸ்தான் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் லெபனான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ்
ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரஃப் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெல்பர்ன் நகரில் நடைபெறும் இந்த போட்டியில் ஆடவர் ஒற்றையர் நான்காவது சுற்றில் உலகின் இரண்டாம் நிலை வீரரான அல்கராஸ் 6-4, 6-4, 6-0 என்ற செட்களில் சர்பியாவின் மியோமிர் கெச் மனோவீச்சை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.